நாடாளுமன்ற ஜனநாயக முறையை உலகத்திற்கு அளித்த பிரிட்டனில் இன்று பொதுத் தேர்தல் நடக்கிறது. உலகமே உற்றுநோக்கும் பிரிட்டன் பொதுத் தேர்தல் குறித்து இத்தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பிரிட்டனில் மன்னராட்சி முறை இன்னும் நீக்கப்படாமல் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றமும் உள்ளது. இந்தியாவைப் போலவே அங்கும் மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்றனர். உறுப்பினர்கள் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்றனர். பிரிட்டனின் நாடாளுமன்ற மக்களவையில் அதிக உறுப்பினர்களின் ஆதரவு யாருக்கு உள்ளதோ அவரே இங்கிலாந்து அரசியால் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுகிறார். பிரிட்டனைச் சேர்ந்த 18 வயது நிரம்பிய குடிமக்கள், பிரிட்டனில் நிலையான இருப்பிடத்தை கொண்டுள்ள காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த தேர்தலில் வாக்குரிமை உண்டு. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 4 கோடியே 60 லட்சம் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர். பிரிட்டனில் மொத்தம் 650 தொகுதிகள் உள்ளன. பெரும்பான்மை பெற 326 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும். ஒரு கட்சியால் தனித்து பெரும்பான்மையை பெற முடியாத போது கூட்டணி அமைத்தும் ஆட்சியை பிடிக்கலாம். தற்போது நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் 650 தொகுதிகளில் மொத்தம் 3322 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கன்சர்வேட்டிவ் கட்சி, தொழிலாளர் கட்சி, தாராளவாத ஜனநாயகவாதிகள் கட்சி, ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி, பசுமை கட்சி, பிரெக்ஸிட் கட்சி, ஃப்ளைட் சிம்ரு கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர். சிலர் சுயேட்சிகளாகவும் களமிறங்குகின்றனர். பிரிட்டனில் வேட்பாளர்களுக்கான வைப்புத் தொகை 500 பவுண்டுகளாக உள்ளது. இந்திய மதிப்பில் இது 45,000 ரூபாய்க்கு சமமானது. தேர்தலில் ஒருவர் 5 விழுக்காடு வாக்குகளை கூட பெறவில்லை என்றால் இந்த வைப்புத் தொகை திரும்ப வழங்கப்பட மாட்டாது. பிரிட்டன் பொதுத் தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் நடத்தப்படுகின்றது. பிரிட்டனில் வாக்குப்பதிவு உள்ளூர் நேரப்படி காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணியோடு நிறைவடையும். தேர்தல் முடிவுகள் வாக்குப்பதிவு நடந்த அதே நாளின் இரவிலும் அடுத்த நாளின் பகலிலும் அறிவிக்கப்படும். ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரிட்டன் வெளியேறும் பிரெக்ஸிட் நடவடிக்கைகள் இன்னும் முற்றுப்பெறாத நிலையில் இந்த தேர்தலில் மக்கள் பிரெக்ஸிட்டை மனதில் வைத்தே வாக்களிப்பார்கள் என்று கருதப்படுகின்றது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.